என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஐயோ, எனக்கு மட்டும் இந்த காலத்தை திருப்பி போடுற மாதிரி பவர் கிடைச்சதுன்னா நான் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணியிருப்பேன். உங்ககிட்ட போலமே என்ன பண்றது, கடவுள் தான் பேரு, எதுவுமே பண்ண மாட்டியே. புலமுட்டைங்களே, இப்படி தனியா புலமுட்டைங்களே. எனக்கு மட்டும் இந்த காலத்தை திருப்பி போடுற மாதிரி பவர் கிடைச்சதுன்னா நான் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிருப்பேன். லாஸ்ட் செம்டா, இங்க எக்ஸாம்ல என்ன எழுத போறேன்னு தெரியலடா. நீயுமா? ஓ, இப்ப என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் போறேன், நீ வா. சரி போ, நான் படிக்கிறேன். பால, உன்கிட்ட எக்ஸ்ட்ரா பென் ஏதாவது இருக்கா? என் பென் எழுதவே மாட்டேந்து. எக்ஸ்ட்ரா பென்னா? நான் எப்படி எக்ஸாம் எழுத போறேனே தெரியல. நீ வேற ஏமா போமா. போடா. ஏய், என்ன சுகமா இருக்க? எதுவுமே படிக்கல தர்ஷினி, என்ன எழுத போறேன்? எதுவுமே படிக்கலையா? நீ எப்படி எழுத நோக்குறவே? ஆமா. உண்மை தெரியாது ராஜி. அவ போடான்னா அதுக்கப்புறம் பீப் சவுண்ட் தான் கேட்டது. உனக்கு எதை கேட்டது? போடா சார், அடிஷனல் சார். லாஸ்ட் செம்டா, இங்க எக்ஸாம்ல என்ன எழுத போறேன்னு தெரியலடா. ஸ்வாதிகா, பென் இருக்கு? என்கிட்டயே பென் இல்லடா. தட்ஸ் டே பாலு, சீக்கிரம் வாடா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட வெளியிலையும் வரேன். இன்னும் சொல்லப்போனால் என்னைப்பெல்லாம் யாரும் சிரிக்க வச்சதே இல்லை. ஸோ ஐ லவ் யூ. என்ன இதுவும்? எஸ், உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட வெளியில வரேன். திவாகர், இந்த மாதிரி யாருமே என்ன சிரிக்க வச்சதுல தெரியுமா? அப்புறம் ஐ லவ் யூ சித்தார்த். அதோட இந்த வேர்டை நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். பாத்தியா பால, இந்த மாதிரி பொண்ணு யாருக்காவது கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கடா. எப்படி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. ஐயா, நீங்கள் தான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கணக்கு பிள்ளை வேலை பார்த்தேன்னு சொன்னாங்க.
பெரிய ஐயா வேதாச்சலம், சின்ன ஐயா விருதாச்சலம். அம்மா, உங்க ரெண்டு பேர்த்த அப்பா தான்ப்பா ஊருக்கு ஐயனார் மாதிரி இருந்து ஊர் மக்களை அப்படி காப்பாத்தினாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த தொழிலில் இருந்தாலே எதிரிங்க கூடவே தான் இருப்பாங்க. அது தெரியாமல் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் இறந்தே போயிட்டாங்க. ஐயா, சம்பவம் எனக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? 1990 பிப்ரவரி 14 நினைக்கிறேன் தம்பி. கணக்கு பிள்ளை வண்டி ரெடியா? சின்னையா கலரே கலர் தம்மா, தங்க மாதிரி மின்றாரு. ஐயா, ஐயோ, ஐயா, 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 அம்மாவை கொன்னுட்டாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க ஐயா, 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 வேகமா வாங்க ஐயா. என்னடா ஐயா, அம்மாவை கொன்னுட்டாங்க ஐயா, ஐயா தடுக்குதுங்க ஐயா, ஐயா தண்ணி குடிச்சிட்டு போறாங்க ஐயா, ஐயா குடிச்சிட்டு போயிடலாங்க ஐயா, வாங்க ஐயா. நீ இருக்க வேண்டாம், சொத்து வராது. இப்ப நான் சொத்து வரல. எனக்கு எப்படி சொத்து கிடைக்கும்? கணக்கு புள்ள, உன் வீட்டுல எச்சஸ் ஒரு தின்னு வந்த நினைச்சியா? செத்து தொலைங்கடா. நானும் சின்னையாவும் போய் காப்பாத்தலாம்னு போனப்ப எங்களோட நல்ல நேரம், நாங்க தப்பிச்சுட்டோப்பா. ஆனா ஐயா மேல லாரி ஏறிடுச்சுப்பா. அனாதையா இருந்த உன்னை யார் எடுத்து வளர்த்துறதுன்னு தெரியாதப்ப சின்னையாவும் சின்னம்மாவும் தாப்பா உன்னை எடுத்து வளர்த்தி ஆளாக்குனாங்க. எங்க அப்பா அம்மாவா? ஆமாப்பா, இதுதான்ப்பா நடந்தது. தம்பி தடுக்குது, தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஐ, நானு நல்ல வேலை இவங்க 4 பேருக்கு அந்த வாட்ச் கிடைக்கல. யாரா அவன்? உனக்கு வாட்ச் கொடுத்தது? அம்மா, கடவுள் கிட்ட நான் போலம்னா எனக்கு வாட்ச் கொடுத்துறாரு. கடவுள் யார் போலமா வாட்ச் கொடுத்துவியா? உள்ளுக்கு 4 பேர் போலமா வாட்ச் கொடுத்துவியா? ஹலோ, எங்களுக்கு வாட்ச் கிடைச்சிருக்கு. எனக்கும் தான் வாட்ச் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு வாட்ச் கிடைச்சிருக்கு. எனக்கு தான், எனக்கு வாட்ச் கிடைச்சிருக்கு. எனக்கு வாட்ச் கிடைச்சிருக்கு. எனக்கு எனக்கு வாட்ச் கிடைச்சிருக்கு. எனக்கு வாட்ச் கிடைச்சிருக்கு. கனவா? நல்ல வேலை வாட்ச் என்கிட்ட முடிஞ்சிருக்கு. ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. ஹலோ ராஜுக்கு, ராஜுக்கு இது எங்க வீட்டுல இருந்தானா?
எப்போ எங்க இந்த உடனே வர சிஆர்ஏ சுகரம் என்னன்னு தெரியலையே டாக்டர் மறுபடியும் நீங்களா என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அவருக்கு ஹெவியா ஷாக் அடிச்சிருக்கு அதுவும் இல்லாம தலையில பலமா அடிபட்டிருக்கு அதனால அவர் இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு கோமா ஸ்டேஜா எப்ப எந்திருப்பான் 4 ஆர் 5 இயர்ஸ் ஆயிடும் 4-5 வருஷம் ஆகுமா பத்திரமா பாத்துக்கோங்க என் குடும்பத்துல இருந்து இப்போ ஒன்னையும் இப்போ டைம் டிராவல் டாக்டர் ஷாக் அடிச்சு எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கும் 6 ஹவர்ஸ் ஒரு நல்ல ஊசியை போட்டு 7-8 இயர்ஸ் மாத்திருங்க வாழ்க வளமுடன் அஞ்சு வருஷம் கோமால அப்ப சொத்து ஃபுல்லா என் பேர்ல தான் ஒரு வருஷத்துலயே நினைச்சு கூட பார்க்க முடியலையே இப்ப போய் பார்த்தலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க